10th standard mathematics trigonometry example 6.13 prove that cos cube a minus sin cube a by cos a minus sin a minus of cos cube a plus sin cube a by cos a plus sin a equal to 2 sin a into cos a என நிரூபிக்க வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஈஸியான ஐடியா எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போறோம். அதை எடுத்துக்கணும், நம்ம ஆர்ஹெச்எஸ் 2 sin a into cos a ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ அப்போ எல்ஹெச்எஸ்ன்னு எழுதிட்டு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக பார்த்து எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஈஸியான மெத்தட் மூலிமா அதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு சப்ஸ்டியூஷன் ஐடியா, புட் காஸ் ஏ ஈக்குவல் டு ஏ. காஸ் ஏ எங்கெல்லாம் வருதோ எல்ஹெச்எஸில் அங்கே சுமால் ஏ போட போகிறேன். அதே மாதிரி சைன் ஏ எங்கே வருதோ அங்கே பி போட போகிறேன். உடனடியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ எல்ஹெச்எஸ் பார்த்து எழுதிட்டோம், புட் காஸ் ஏஜ் ஈக்குவல் டு ஏ, சைன் ஏஜ் ஈக்குவல் டு பி. காஸ் ஏனா ஏனும் சைன் ஏனா பின்னும் நம்ம எடுத்துக்கின்னு இந்த எல்ஹெச்எஸில் எங்கெல்லாம் காஸ் ஏ வருதோ அங்கே ஏனும், எங்கெல்லாம் சைன் ஏ வருதோ அங்கே பின்னும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ காஸ் ஏஜ் ஈக்குவல் டு ஏனா காஸ் கியூப் ஏனா ஏ கியூபாக மாறும், மைனஸுக்கு மைனஸு. சைன் ஏஜ் ஈக்குவல் டு பினா சைன் கியூப் என்னென்ன கிடைக்கும், பி கியூபு. எல்லாருக்குமே ஈஸியாக புரியும், கஷ்டமே கிடையாது. காசு என்னென்ன கிடைக்கும் பாருங்கள், காசு என்னென்ன நம்ம போடணும், ஏ மைனஸு மைனஸு. சைன் என்னென்ன போடணும், பி. உங்களுக்கே ஈஸியாக புரியும், மைனஸுக்கு மைனஸு. நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம், காஸ் கியூப் என்னென்ன போடுவீங்க, காஸ் கியூப் ஏன்னா ஏ கியூப் போடணும். எவ்வளோ ஈஸியாக தெரியுது பாருங்கள், ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு. சைன் ஏனா பி, அப்போ சைன் கியூப் ஏன்னா பி கியூப் போடணும், ப்ள பை டிவைடட் பை காஸ் ஏ என்ன பாருங்கள் ஏ, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு. சைன் ஏ என்ன பாருங்கள் பி. அப்போ எல்ஹெச்எஸ்ஸை பார்த்து எழுதிட்டு நம்ம புட் காஸ் ஏனா ஏ, சைன் ஏனா பி எடுத்துக்கின்னு இந்த எல்ஹெச்எஸ்ஸில் காஸ் ஏ வரத்தெல்லாம் ஏனும், சைன் ஏ வரத்தெல்லாம் பி சப்ஸ்டிட் பண்ணால் இப்படி கிடைக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா தெரியணும், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா தெரியணும். தெரியலன்னா தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக இந்த சமுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். தெரியாதவங்க தெரிஞ்சிங்க, ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மைனஸுக்கு மைனஸு, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா தெரியணும். தெரியலன்னா தெரிஞ்சிங்க, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். கண்டிப்பாக தெரியாதவங்க தெரிஞ்சிங்க, ஃபார்முலா தெரிஞ்சிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் கிடச்சிரும். டினாமினேட்டர்னா இருக்கும் அதை எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகிடும், இங்கே ஏ ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும் அதை எழுதுங்க பார்ப்போம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணனா மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி மைனஸ் பி ஸ்கொயர். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஏபி ப்ளஸ் ஏபி. ஏபி ப்ளஸ் ஏபி என்ன கிடைக்கும், டூ ஏபி, டூக்கு டூ. ஏன்னா என்ன பாருங்கள், ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், காசின்னு எடுத்துக்கிறோம், பீனா என்ன எடுத்துக்கிறோம், சைனே எடுத்துக்கிறோம். அப்போ ஏக்கு பதில் காசு ஏனும் பிக்கு பதில் சைன் ஆனும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா காசு ஏ பீனா சைன் சைன் ஏ. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்கள், நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது டூ சைன் ஏன்ட்டு காசு ஏ. ஸோ அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, ஆர்ஹெச்எஸ்ஸு எல்ஹெச்எஸ்னா கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கணும், ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். இது ஈஸியான ஒரே ஒரு ஐடியா தான், காசு ஏன்னா ஏன்னு எடுத்துக்கிறோம், சைன் ஏனா பி எடுத்துக்கிறோம், எல்ஹெச்எஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது மாதிரி கிடைக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா எழுதுகிறோம், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா எழுதுகிறோம். உடனே சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு டூ ஏபின்னு கிடைக்குது, டூக்கு டூ. ஏன்னா காசியை போடுறோம், பீனா சைனியை போடுறோம், நம்ம ஆர்ஹெச்எஸ் கிடைக்குது. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள், நல்லா பண்ணிங்கன்னா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். சிம்பிளான ஒரு மெத்தட் கற்றுக் கொடுத்துருவேன், தெரிஞ்சுங்க. தேங்க்யூ.